உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உன் தலையை சீவி விடுவேன் என்று யாராவது கோபத்தில் பேசுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் வெட்டப்பட்ட தலையை சுட்டு தின்றவர்களை பார்த்ததுண்டா? கதைகளில் சொன்னால் கூட நம்ப முடியாத இந்த சம்பவம் நிஜத்தில் அரங்கேறியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் நகரில் உள்ள ரெல்லி வீதி எப்போதும் பரபரப்பாகவும் மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பகுதி. அந்த வீதியில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவரின் வீட்டின் அருகில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் ஒரு பை இருந்திருக்கிறது. இந்த சந்துக்குள் யார் இந்த பையை வைத்திருப்பார்கள் என்று சந்தேகப்பட்ட சுப்பிரமணி அப்படி என்னதான் இருக்கிறது என்று பையை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுள்ளார். காரணம், அதில் இருந்தது மனிதனின் தலை. பயத்தில் அந்த கோணிப்பையை அங்கேயே போட்டுவிட்டு தன் வீட்டுக்கு ஓடோடி வந்துள்ளார். இருந்தாலும் அந்த தலை யாருடையது? எதற்காக அது கொண்டு வரப்பட்டது? யார் இந்த வேலையை செய்திருப்பார்கள் என பல்வேறு விதமான கேள்விகள் அவர் மண்டையை குடைந்து கொண்டே இருந்தது. பின் அந்த தலையிருக்கும் கோணிப்பையை யாராவது எடுக்க வருகிறார்களா என்று தன் வீட்டுக்குள்ளேயே இருந்து கண்காணித்து வந்திருக்கிறார் சுப்பிரமணியன். அப்போதுதான் திடீரென அந்த பகுதியில் இருந்த பாழடைந்த கட்டடத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் நேராக கோணிப்பை இருக்கும் இடத்துக்கு வந்து திறந்து பார்த்துள்ளார். அதை வீட்டிலிருந்து பார்த்த சுப்பிரமணியனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி உண்டானது. கோணிப்பையை திறந்து பார்த்த அந்த இளைஞர் அப்படியே அந்த மனிதனின் தலையை பாழடைந்த கட்டடத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இதை பார்த்ததும் சுப்பிரமணியனுக்கு மேலும் அதிர்ச்சிகள் உண்டானது. அடுத்து என்ன செய்ய போகிறாரோ என அச்சத்தோடு பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணி அந்த இளைஞர் செய்தவற்றை பார்த்து நெஞ்சடைத்து போனார். தலையை தூக்கி கொண்டு பாழடைந்த கட்டடத்துக்கு சென்ற அந்த இளைஞர் அந்த தலையை தீயில் வாட்டி சாப்பிட ஆரம்பித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு பல மணி நேரங்கள் ஆனது. அது மட்டுமில்லாமல் அந்த இளைஞர் தலையை சுட்டு சாப்பிட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு பெண்ணும் அங்கு வந்துள்ளார். இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த தலையை சுட்டு சாப்பிட ஆரம்பித்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணிக்கு என்ன நடக்கிறது என்று புரியவே நேரங்கள் பிடித்தன. அவரால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதை கேட்டு ஷாக்கான போலீசாரும் விரைந்து வந்து அந்த பாழடைந்த கட்டிடத்தில் மனித தலையை சாப்பிட்டு கொண்டிருந்த இளைஞரையும் அந்த பெண்ணையும் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த இளைஞர் குறித்து பொதுமக்கள் போலீசாரிடம் கூறுகையில் அந்த இளைஞரின் பெயர் ராஜு. அவரின் தந்தை 5 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதன் பிறகு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அப்பகுதியில் சிறு சிறு திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். மகனின் நடவடிக்கை பிடிக்காததால் அவரின் தாயார் எலமாச்சி அவனை விட்டு விலகி வேறு இடத்தில் தனியாக வசித்து வருகிறார். இதனால்தான் ராஜு மனநிலை பாதித்தது போன்று சுற்றி வருவதாகவும் அவ்வப்போது மயானத்திற்கு சென்று வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ராஜு அடுப்பில் சுட்டு சாப்பிட்ட மனித தலை யாருடையது? அது எப்படி அவனுக்கு கிடைத்தது? சாப்பிடுவதற்காக யாரையாவது கொன்றுவிட்டானா, அல்லது சுடுகாட்டிலிருந்து பிணத்தை தோண்டி எடுத்து வந்தானா என்றும் அவனோடு இருந்த பெண் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மனித தலையை சுட்டு சாப்பிடும் சைக்கோ பற்றிய செய்தி பரவியதால் விசாகப்பட்டினம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.